விஜய் பேச்சுக்குள் அரசியலை தேடுவது என்னை பொறுத்தவரை முட்டாள்தனம் தான். நாம் பார்க்கலாம். என்னோட கணக்கு ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் முட்டாள்கள் இங்க இருக்கிறாங்க. நான் சொல்ல வரேன், 4-5 மடங்கு அதிகமா வந்திருக்குன்னா சார், அங்க வைக்கப்பட்டதே சாதி மக்களுக்காக வைக்கப்பட்டதுதான் சார். நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? எதுவும் செயல்பாடுனாங்க, அப்புறம் கொள்கைனாங்க, அதுனாங்க இதுனாங்கல்ல, இவனுக்காவது ஏதாவது புரிஞ்சிருக்குமா? என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம் இது? சீமானுக்கு பதில் கொடுக்குற அளவுக்கு விஜய் பெரியாளா, இல்ல விஜய் வந்து அரசியல் அறிவு மிக்கவரா? அவ்வளோ பெரிய சம்பளத்தை விட்டு வருமானத்தை விட்டு நான் வரேன்றேன், நீ வந்தவொடனே என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிற, நீ வந்தவொடனே இவெல்லாம் மானங்கட்டு ஓடிடணுமா? எங்கள் திருமாவளவன் அவ்வளோ கேவலமானவராங்க, எங்க அவருக்குன்னு ஒரு அரசியல் இல்லை. நீ போட்ட ஜட்டியை தூக்கி போட்டால் கூட அவன் 1000 பேர் 10000 பேர் அதை அடித்து பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சம் கீச்சின்னு போயிடுவான். இந்த ஸ்கிரிப்ட் எதுனாலும் இவனோ ஒருத்தன் சினிமாவில் ஒன்று இருந்திருக்கான்னு அர்த்தம். இது வந்து ஒரு கவுண்டர் ஜோக் மாதிரி அவ்வளோதான். என்ன பாசித்தம்னா என்னத்தை கண்டனி என்ன அந்த அந்த வார்த்தை உனக்கு தெரியுமா? அதில் அர்த்தம் தெரியுமா? வணக்கண்ணே, தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சு. அந்த மாநாடு குறித்து விஜய் அவர்களுடைய பேச்சு குறித்தும் பல்வேறு விமர்சனங்கள் வெளியே வந்துட்டுருக்கு. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லும்போது, தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடுங்கிறது ஒரு மேடையில் வர்ற ஒரு படப்பிடிப்பு மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த பேச்சையும் இந்த விமர்சனத்தையும் எப்படி பார்க்குறீங்க? நான் அது ஒரு பெரிய ஆடியோ லான்ச்சாக தான் பார்க்குறேன். பொதுவாகவே இப்போ இந்த நம்ம நேரு அரங்கம் விளையாட்டு அரங்கத்தில் ஆடியோ லஞ்சம் வச்சோம்னா நல்லா டெஃபினட்டாக கூட்டம் நல்லா ஏறும். அந்த விட கொஞ்சம் அதிகமான கூட்டம் இல்லை, ஒரு 2 மடங்கு 3 மடங்கு இல்லை, நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி 100 மடங்கு அப்படிலாம் இல்லை, ஒரு 4-5 மடங்கு அதிகமாக கூட வந்திருக்கலாம். 4-5 மடங்கு அதிகமாக வந்திருக்குன்னா என்னோடய கணக்கு ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் முட்டாள்கள் இங்கே இருக்கிறாங்க. நான் சொல்ல வரேன், நீங்கள் தமிழகத்தில் இல்லை இல்லை, ஒரு 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் முட்டாப்பேல தான் இன்னும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வந்து தமிழகத்தை இன்னும் அசிங்கப்படுத்துறீங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ திருமாவளவன் விமர்சனத்துக்கு வந்துங்க, அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு பிரச்சனையே திமுகவை அவர் வந்து ஏதோ பாயாசம், அது முந்திரி போட்ட பாயாசமாக என்னென்னு தெரியல, ஏதோ பாயாசம்னு சொல்லிட்டார்ல, அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க, ஊழல் பண்ணுறீங்க அப்படின் தான் இவங்களுக்கு பிரச்சனையை தவிர வேறு ஒன்றும் விஜய் மேலே இல்லை. நீங்கள் திராவிட மாடல் ஊழல்னா, ஊழல்னால் என்ன டெஃபினேஷன் இருக்குது? சில வீடியோக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பழத்தை வந்து ஒரு கவரில் போட்டு வெயிட் போடுவான், அது டக்குன்னு அந்த பழத்தை கீழே வச்சுட்டு இதே மாதிரி கவரில் ஒரு பழம் இருக்கும், அந்த பழத்தை எடுத்து கொடுக்குற வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, அது ஊழல் தான். அரசு நிர்ணயித்த விலை 120 ரூபா டிக்கெட், 150 ரூபா டிக்கெட்னா அந்த டிக்கெட்டை 2000-3000க்கு மக்கள்கிட்ட விற்கிறதும் ஊழல் தானே? அதுக்கு என்ன பேர்? ஊழல் தான். நீ அதை சொல்லுவ பிஸ்னஸ் சொல்லுவ, அது வந்து வியாபாரம். டாஸ்மார்க்கே இன்றைக்கி வியாபாரம் தான் அவங்க கவர்மெண்ட் சொல்லுது. நாங்கள் வந்து 45,000 கோடி விற்றோம், 50,000 கோடி விற்க போகிறோம், புது சரக்கை வந்து நாங்கள் வந்து அறிமுகப்படுத்துகிறோம், வாங்க வர கஸ்டமர்கள் வந்து கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு 2 கவுண்டர் வைக்கிறோம், அதெல்லாம் அப்போ அதையும் நம்ம ஒத்துத்தானே ஆகணும் பிஸ்னஸ்னால். அப்போ எந்த வகையிலும் ஊழலை பற்றி பேசுவதற்கு நம்முடைய விஜய்க்கு அருகதையெல்லாம் கிடையாது. சரி, இப்போ இது வரைக்கும் பேசலை, இன்றைக்கி ஊழலை பற்றி பேசிட்டேன், அடுத்து ஏதோ ஒரு படம் பெண்டிங்ன்றீங்களே, அந்த படத்தில் இதே அரசு நிர்ணயித்த டிக்கெட்டில் தான் விலையில் தான் டிக்கெட் விற்பாங்களா? அதால் இது யாரோ எழுதி கொடுத்த கான்செப்டுங்க, அதை நல்லா தெரவு பண்ணி வந்து கையில் பேப்பர் வச்சு நல்லா படிச்சிருக்காரு. இல்லை, இது அப்படி தான் பார்க்கணுமே. நான் முதல் முறை அவர் அரசியல் மேடைகளில் பேசுகிறாரு, இதுதான் முதல் பேச்சு. அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து வழக்கமான அந்த ஏற்ற இறக்கம் இப்படிலாம் இந்த ஏற்கனவே அரசியலுக்கும் ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காங்களா? அப்படி இல்லாததுனாலே இப்படி சொல்லணுமா? அரசியல் குறித்து இவ்வளவு பேசுறதுக்கு உனக்கு விவரம் உள்ள ஆள் நீ இல்லை. இன்றைக்கி லயோலா காலேஜிலேருந்து உன்னை யார் பேக்கப் பண்ணுறான்னு எல்லாரும் வெளியில் பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல கட்சிகள்லேருந்து ஒவ்வொரு ஆளும் இவருக்கு பேக் போனாக இருந்து இப்போ வெளியில் வராமல் இவங்க தான் இவர் வந்து இயக்குறாங்க. பட் இயக்குறவங்க சரியாக இயக்கணும். நீங்கள் எல்லா கட்சிகளும் என்னென்ன கட்சிகள் நீங்கள் சொல்ல வரீங்க? திமுக, மதிமுகலேருந்து ஒருத்தர், அப்புறம் இந்த சென்சஸ் அது இது எடுக்கிறன்றவங்கள அவனுங்க, அந்த மாதிரி பல கட்சிகள்லேருந்து பல பேர் இப்போ பேக் போனாக இருக்கிறாங்க. கொஞ்ச நாளில் அவங்க வெளியில் வரலாம். ஏன்னா முதல்லே வந்துட்டோம்னா, ஏய் எல்லா திருட்டு கட்சியிலேருந்து வந்தானே சேர்ந்து இங்கே வந்திருக்கிறான், இது திருடர்களின் கலவையாது அப்படின்னு வெளியில் சொல்லிடுவாங்க அப்படின்றதுக்காக இன்றைக்கு வந்து அவங்க பின்னாடி இருக்காங்க.
இதெல்லாம் இன்றைக்கி இப்போ இன்றைக்கி எல்லாரும் விஜய் அந்த அரசியலில் பேசினார் இந்த அரசியலில் பேசுகிறாருன்னு பல்வேறு தளங்களில் வந்து அதை டிஸ்கஷன் போகுது தவிர போகுது. ஆனால் இது எதுவுமே விஜய்க்கு தெரியாதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நீ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வர்ணாசிரமத்தை நான் எதிர்க்கிறேன், பிரிப்பது பேதப்படுத்துவதை நான் வந்து எதிர்க்கிறேன். அப்போது பகவத்கீதை என்ன சொல்லுது? பகவத்கீதையின் சாராம்சம்னா அது அன்பளிப்பாக வழங்கப்பட்டது தானே. அன்பளிப்பானா திடீர்னு யாராவது வந்து கொடுத்துறாங்களா? யாரோ ஒருத்தர் வந்தாரு அன்பளிப்பா வந்தது வாங்கினாரு அப்படிங்கிறதுக்காக அந்த கருத்துல உடன்பட்டிருக்கிறார். நான் சொல்றது அன்பளிப்பு தான், அது இருக்கட்டும் அன்பளிப்பா. சரி, இன்னைக்கு நம்ம விஜய் கூட்டத்துக்கு நம்ம போவோம், நம்மளை ஸ்டேஜில் ஏற்றுவாங்க, நம்ம வந்து பகவத்கீதை கொடுக்கணும் அப்படின்னு அன்பளிப்பா எடுத்துட்டு வந்தாரா? சரி, நம்ம ஒருத்தர் எடுத்துட்டு வருவோம், இன்னொருத்தர் வந்து குரான் எடுத்துட்டு வரட்டும், இன்னொருத்தர் பைபிள் எடுத்துட்டு வரட்டும் அப்படின்னு எதேச்சியா நடந்ததுன்றீங்களா? எதர்ச்சியாக நடந்தது இல்லை, நீங்கள் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? ஏங்க இது எப்படிங்க எதர்ச்சியாக நடக்கும்? ஒருத்தர் சரோஜாஜி புக்கு கொடுத்தா அதை தந்துருக்கலாம், அதை தான் கொடுக்க முடியுமா சொல்லுங்க? அதாவது அவர் வந்து அதாவது 3 மதத்துக்கானவர், அதை நீ சொல்லவே தேவையில்லையே. அப்போ உனக்கு அதை பற்றி தெரியல தானே? 4 வர்ணங்களை நானே படைத்தேன், அதை இறுதி வரை காப்பாற்றுவேன்னு அதில் அதுதான் அதோட சாராம்சம். அது சரியா தப்பான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதோட சாராம்சம் அதானே. அப்போ நீ எப்படி நான் வந்து இந்த பிரிப்பதையும் பேதப்படுத்தியும் எதிர்ப்புன்றேன்? இல்லை, கொள்கை தலைவராக பெரியாரை முன்வைக்கிறார்ல, இந்த சாதிய வர்ணாசிரமத்தை எதிர்த்த பெரியார் தானே அவர் கொள்கை தலைவரா? முதல்ல வந்து அவர் பெரியார் தானே அடையாளம். நீங்க ஒன்னால தெரிஞ்சீங்க, இங்கே வந்து மாற்று மொழியில் இந்த தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் இருக்கலாம்? சரியான புள்ளி ஒன்றும் இல்லை, ஒரு 4-5 இருக்கலாமா? அவனுக்கிட்ட 40 பண்ணுவோம். ஒரு 4-5% இருக்கிற மக்களுக்காக ஒட்டுமொத்த தமிழர் நலனை பேசாமல் விட்டு போகிறது தெரியுதா? இல்லை, ஒரு வந்து பெரியாரே சமூக நீதி, சமத்துவம், பெண்களுக்கான முன்னுரிமை, இந்த விஷயங்கள்லாம் உள்ள பெரியாருக்கு வந்த பிறகு தான் வந்ததா? பெரியார் வந்த பிறகு தான் வந்ததா? இல்லை, அதுக்கு முன்னாடி பலரும் பேசியிருந்தாலும் அது அமைப்பாக இன்றைக்கு வந்து கொண்டு போன திராவிட இயக்கங்கள் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. அந்த இடத்துல ஒரு பெரியாரை முன்னிலைப்படுத்துகிறாரு. பெரியாரை முன்னிலைப்படுத்துவது மாற்று மொழியினை சமாதானப்படுத்துவதற்காகத்தான் நான் பார்க்குறேன். இப்போ காமராஜர் அது ஒரு சமூக தலைவராக அடையாளப்படுத்தப்பட்டிருக்காரு, அப்படி தானே? அது உண்மை நம்ம ஒத்தானே ஆகணும். அம்பேத்கரை வச்சோம்னா இப்போ எங்கள் ஆளுங்கள்லாம் வந்து கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி வேலு நாச்சியார், அதே மாதிரி அஞ்சலி அம்மை. அப்போ பெரியார் எதுக்கு? இப்போ விஜய் வந்து சாதி ஒழிப்புக்குன்னு ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகின்ற அம்பேத்கரை வைக்கிறாரு சார். அங்கே வைக்கப்பட்டதே சாதி மக்களுக்காக வைக்கப்பட்டது தான் சார். நான் இன்னொன்று சொல்லட்டுமா? கட் அவுட் காரி துப்பிச்சுன்னு வச்சிங்களேன், 1 ரூபாயை கட் அவுட் வைக்க மாட்டான். கட் அவுட் ஒன்றும் பேசாது, கட் அவுட்டை வைத்து நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற நிலை இருக்கும்போது தான் இந்த கட் அவுட்லாம் வருது. இப்போ இது இல்லைனா என்ன இருக்கும்? அவர் வந்து இங்கே இருக்கிற அந்த குறிப்பிட்ட 4 சமூகத்துக்கும் எதிரானவர் அப்படின்னு பிரச்சாரம் எதனா வந்திருக்குமா? அதால் இது அடிப்படையில் வந்து மக்களை கவர்வதற்கு ஒரு இறை அப்படி சொல்லலாம். இந்த இறைகளை போட்டு அந்தந்த சமூக மக்களுக்கு வந்து அவர் இருக்கிறார். இது நம்ம பேசுவதற்கு ஒன்றா சரியாக இருக்கும், பேசுவதற்கு இது ஒரு வாய்ப்பு. அங்கே வந்தவன் இதெல்லாம் பார்த்துருப்பான்றீங்க நீங்கள்? பார்த்துருக்க மாட்டாங்களா சார்? அவ்வளோ லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்தாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது சார். அவங்க குறைச்சி மதிப்பிடுறது இல்லைங்களா? ஒரு அரசியலுக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள், நேற்று வரையும் நம்ம தான் சொல்லுவோம், இல்லை இன்றைக்கு இருக்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அரசியலேருந்து வெளியே நிற்கிறாங்க, சமூக பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அது இப்போதான் முதல் மாநாடு, அவருடைய ரசிகர்களாக இருந்தவங்கள ஒரு அரசியலுக்கு கொண்டு வராது, ஒரு பாசிட்டிவாகவே அதை பார்க்கலாமே. இல்லை, இப்போ அரசியல் பயிலரங்கம் கிளாஸ்லாம் பண்ணி இவங்களை மாநாடு கூப்பிட்டாங்களா? அப்படியே ரசிகர்களா ராவா சுத்தி தெரிஞ்சவன மாநாட்டு கூப்பிட்டாங்களா? இல்ல, அரசியலுக்கு வந்துட்டாங்களா சார்? இருங்க சார், அரசியலுக்கு வரதுன்னா இப்படி இந்த ரூம்ல இருந்து அந்த ரூம் வந்துடுதா? அரசியலுக்கு வரதுன்னா என்ன? கொஞ்சம் அரசியல் வயப்பட்டு வரணும். நேற்று வரை ரசிகர்களாக இருந்த இவங்களுக்கு ஒரு பயிற்சி பட்டறை வச்சு எல்லாத்தையும் பண்ணி நாம் அரசியலுக்கு போறோம். விஜய் எப்படி அரசியலாக இருக்கிறாரு நீங்க சொல்றீங்களோ, நான் சொல்லல நீங்க சொல்றீங்களோ, அதே மாதிரி நம்ம கேடர்ஸும் ஒரு அரசியலாக இருக்கிறார்கள் அப்படின்றதுக்காக அரசியல் பயிலாகலாம் வச்சு தான் இவங்க வந்தாங்களா? நேற்று வந்தவங்களாம் யார் முதல்ல அது சொல்லுவேன்? விஜய் ரசிகர். ரசிகர் தானே, ஒரு ரசிகர்களுக்கு ஒரு நடிகர் காட்சி தந்திருக்கிறார். அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சுதான் சொல்கிறார், அந்த கொள்கையே அங்கே சொல்கிறார். எவனாவது அதை கேட்டானா? எதுவும் செயல்பாடுனாங்க, அப்புறம் கொள்கைனாங்க, அதுனாங்க இதுனாங்கல்ல, எவனுக்காவது ஏதாவது புரிஞ்சிருக்குமா? என்ன ஒரு பைத்தியக்காரத்தானே இது? சரி, 100,000 பேர் வந்திருக்காங்க சார், அதில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு 50% பேர் வச்சுருப்போம்.
புதிதாக அடுத்து போன ஒரு 50% பேராவது இருக்காங்கல்ல, அதை நம்ம பாசிட்டிவா பார்க்க கூடாதா? பாதி பேருக்கு நீங்க சொல்ற மாதிரி வச்சுக்கிறோம். பாதியா? 98 பேர் நோய்ங்க. சரி சார், ரொம்ப குறைத்து மதிப்பிடுறது இல்லைங்களா? ஏன் குறைத்து மறைப்பிடுறேன்னா, சார் நீங்க ஒரு நெறியால தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் இல்லை திராவிடமும் ஒன்றா சார்? பேசிக் கேள்வி சார். திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன? சரி, அது ரெண்டுத்துக்கு நீங்கள் வந்து இன்டீரியராக இப்போ விளக்கம் கூட சொல்ல வேணாம். திராவிடத்துக்கு எதிரானது தமிழ் தேசியம், இல்லை திராவிடத்தை எதிர்த்து தான் தமிழ் தேசியம் உருவாகியிருக்கிறது. இன்றைக்கி தமிழ் தேசியம் இந்தளவுக்கு வளர்ந்துருக்குன்னா, அது எதை விமர்சனம் செய்து, எதை குறை சொல்லி, எந்த திருட்டுத்தனத்தை அம்பலப்படுத்தி? திராவிடம் தானே. தமிழ் தேசியமும் திராவிடமும் எனக்கு ரெண்டு கண்ணு அப்படின்னு ஒரு அரசியல் சார். வேற எது? அது வந்து சீமானு கொடுக்குற பதிலாக பார்க்கலாமா? நான் வந்து இந்த பக்கம்தான் அப்படின்றத காட்டுறதுக்காக பார்க்கலாமா? நீ சீமானுக்கு பதில் கொடு, கோமானுக்கு பதில் கொடு. உண்மை என்ன? சீமானுக்கு பதில் கொடுக்குற அளவுக்கு விஜய் பெரியாளா, இல்ல விஜய் வந்து அரசியல் அறிவு மிக்கவரா? சீமான் மீது விமர்சனம் இருக்கலாம், அது வேற. நான் சொல்றது சீமான் பேசுகிற அரசியல். அப்போ உனக்கு இந்த பேசிக் கான்செப்டே தெரியல. திராவிட நாடு நாங்கள் கேட்பது. அன்றைக்கு வந்து சிபி ஆதித்யநாத் தனித்தமிழ்நாடு கேட்டார், தினத்தந்தி அதிபர். அப்போ திமுக தரப்புலேருந்து என்ன விமர்சனம் செய்யப்பட்டதுன்னா, நாங்கள் கேட்பது நாலனா திராவிட நாடு பெருசு, சிபி ஆதித்யநாத் கேட்பது காலனா, அது குஷ்டரோகி கையில் இருக்கிற காலனா, நாலனா பெருசா காலனா பெருசா? இதுதான் சார் அரசியல். எப்பயுமே வந்து திராவிடத்தை எதிர்த்தான் தமிழ் தேசியம் இன்றைக்கு வளர்ந்துருக்கிறது. இன்னைக்கு ஏன் வந்து சீமானை பார்த்தோ அல்லது தேசிய கட்சிகளாக இருக்கிறதை பார்த்து, தேசிய கட்சிகள்லாம் பிஜேபி காங்கிரஸ் இல்லை, அந்த மாதிரி கட்சிகளை பார்த்து ஏன் திராவிடம் திமுக பயப்படுகிறது சித்தாந்த ரீதியாக? ஏன்னா இந்த திராவிட சித்தாந்தத்தை இவர்கள் தேசிய அரசியல் என்ற பேரில் அழிச்சிருவாங்க. சீமான் தமிழ் தேசிய அரசியல் என்ற பேரில் நேரடியாக நம்மை கேள்வி கேட்கிற நிலையில் சீமான் இருக்கிறார். அப்போ ரெண்டுமே எதிரெதிரானது, ஒன்றுக்கு ஒன்று ஒத்து போகாது. அப்படி இருக்கிற போது ரெண்டும் ஒன்றுன்றாரு ரசிகர்லாம் என்ன சொல்கிறாங்க? அதுக்கு நீங்கள் தான் சொல்லணும். என்னென்னா திமுக தரப்பில் சொல்லும் போது இவர் வந்து ஒரு சி டீமாக இருக்கிறார்னு சொல்லி அமைச்சர் ரகுபதி சொல்றாரு. அப்பா அவர்கள் சொல்லும் போது ஏற்கனவே ரஜினியை வச்சு பாஜக முயற்சி பண்ணிச்சு, இப்போ பாஜக ரஜினி வரலன்னு இப்போ விஜயை வச்சு காய் நகர்த்துறாங்கன்றாங்க. இதுக்கு விஜய் சொல்ற என் மேல இந்த மாதிரி சொன்னாலே ஏடிஎம் பிடிஎம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நான் இருக்கிறேன் அப்படின்றதையும் அவர் சொல்றாரு. இப்படி ஒரு சாயல் பூசணுமா? இல்லை, நாங்கள் என்ன சொல்றோம், ஏன்பா நீங்களாம் நடிக்கிறீங்க பண்றோம், நானே ஒரு திராவிடம் தான் சொல்லிட்டாரு. நீங்க திராவிடத்தின் உள்ள அத்தாரிட்டி, அப்புறம் என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை? இன்னைக்கு விஜய் மாநாடு நடத்துவதற்கு திமுகவிலிருந்து பெரிய அளவில் பண உதவிகளாம் செஞ்சுருக்காங்கன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. திமுகவிலேருந்தா? ஆமாம் சார், 2-3 அமைச்சர்கள் கொடுத்தாங்க. ஒரு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பெரிய குடும்பத்திலேருந்து ஒருத்தர் உதவி செஞ்சுருக்கா அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்ம யாரும் வாங்கி கொடுக்கலன்னு வச்சுக்கங்களேன். நான் சொல்கிறது ஒன்றும் பெருசாக உங்களுக்கெல்லாம் வித்தியாசம் இல்லைப்பா. நீ வந்து திராவிடன்னு பேசுகிற, அவரும் திராவிடத்தை தான் நான் ஆதரிக்கிறேன்றாரு. இது ஒட்டு மொத்தமாக தமிழருக்கு எதிரானதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே இளைஞர்கள் இன்றைக்கு வந்து தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டாடுகிற நிலையில் இல்லை, இல்லை அப்படிலாம் பிரிக்கக்கூடாது, நம்ம திராவிடத்துக்குள்ளே தான் இருக்கிறோன்னு, இது ஒரு திராவிட சதி தான். இது வேற என்ன? இல்லை, அவருடைய எதிர்ப்புங்கிறதே முதன்மைப்படுத்தி வச்சது திமுகவை நோக்கி தான் அவர் வைக்கிறாரு. அதாவது திமுக பிளவுவாத அரசியலும் பாஜகவையும், இன்னொரு பக்கம் குடும்ப அரசியல் கரப்ஷன் இதெல்லாம் வச்சு அவர் வந்து திமுகவை தான் அட்டாக் பண்றாரு. அப்படி இருக்கும் அவர் எப்படி நீங்க திமுகவோட பின்னணியிலேருந்து வர மாதிரியே நீங்க ஒரு வாதத்தை? அந்த சித்தாந்தம் பின்னணி நான் சொல்றேன். திமுகன்னா இப்போ திமுக அண்ணா அறிவாளத்துலேருந்து நீங்க போங்க சார். இன்னைக்கு திமுகலேருந்து பலர் உதவி பண்ணியிருக்காங்கன்னா, நாளைக்கு அவங்க ஏதாவது பிரதிக்கு போகலாம் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம், அதுக்காக உதவி பண்ணியிருப்பாங்களே தவிர, நம்ம சித்தாந்தம் திமுக சித்தாந்தம் நம்ம ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் போகணும்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு இது வந்து செத்துடக்கூடாது. அதாவது இருக்கிற திராவிட கட்சிகள் தான், ஒன்று நீ இல்லைன்னா அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. பட் ஆனால் அதிமுக அந்த திராவிட கட்சின்னு சொல்லலை. இன்றைக்கி வந்து இது அழிய அழிய இன்னொரு மதிமுக கூட ஒருத்தர சொன்னாங்கல்ல, ஐயோ வந்து திராவிடம் அழிஞ்சிரும் அப்படின்னு நான் பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அவர்களை பார்த்த பிறகு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏன் நம்பிக்கை இருக்கிறது? திராவிடம் வாழ்ந்தால் தான் திமுக ஜெயிக்க முடியும் நிறையா. அதில் ஒன்று ரெண்டு பிச்சை எடுத்து நான் வாங்கிக்க முடியும். அப்போ இந்த திராவிடம் ஒழிஞ்சு போச்சு, ஒழிஞ்சு போச்சுன்னா நான் எங்கே நிற்கிறது, என் பிள்ளை அத்தமை எங்கே நிற்க வைக்கிறது? அதால் எங்களுக்கு ஏமாத்துறதுக்கு ஒரு பொது வார்த்தை தேவைப்படுகிறது. அந்த வார்த்தையில் அந்த அரசியலில் நாங்கள்லாம் ஒன்றா நிற்கிறோம், இதை எக்காரணம் கொண்டு நாங்கள் அழிக்க விட மாட்டோம் அப்படிங்கிறது தான் வைகோ சொன்ன ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கணும்.
அதே மாதிரி தான் விஜயும் பண்றாரு. ஓ, திருமாவளவன் அவர்கள் சொன்ன முக்கியமான விமர்சனம் என்னன்னா, குடும்ப அரசியல், ஊழல் எதிர்ப்பு, இது எல்லாம் வந்து ரொம்ப பழைய முழக்கங்கள். இது புதுசாக விஜய்கிட்ட அப்படி ஒண்ணுமே அரசியல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விமர்சனம் சரியா சார்? இவர் எங்க இருந்து அரசியல் எடுப்பாரு? இப்ப நான் சொன்ன முன்னாடி, இப்ப போய் ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்துருக்காங்கண்ணே, அவன்லாம் திராவிட அரசியல்ல கொட்ட போட்டவன் சார். அவன் மூலையில என்ன இருக்கும்? திராவிடம் தானே இருக்கும். இப்ப இருமொழி கொள்கை, இப்ப வேற எந்த கட்சி இப்ப வந்து இல்லை இல்லை மும்மொழி கொள்கை இங்க அமல்படுத்தணும் அப்படின்னு மாநில கட்சிகள் ஏதாவது சொல்லுதா? எல்லா கட்சியும் அதானே சொல்லுது. ஆனா இருமொழி கொள்கை மாதிரி தான் நாட்டுல ஆட்சி நடக்குதா? தமிழ் தான் நீங்க இங்கு தமிழகத்துல எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படி இருக்கா? இல்லையா? அப்போ இது ஜென்ரல் ஃபார்மெட். இது நாங்கள் ஒன்று வச்சுருப்போம், டக்கு டக்குன்னு நீங்கள் அந்த பேங்க்லாம் லோன் வாங்க போனோம்னா அவன் பின்னாடி ஒரு 10-20 பக்கம் வச்சுருப்பான். அது என்னன்னு கூட தெரியாது நமக்கு. கையெழுத்து போடுறோம்னா கையெழுத்து போட்டுரல. அது மாதிரி ஒரு ஜென்ரல் ஃபார்மெட் இது. இங்கே கட்சி ஆரம்பித்தா இதெல்லாம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதால் இவர் அதுலேருந்து ரெண்டு, இதுலேருந்து ரெண்டு, திராவிடத்துலேருந்து ஒரு 10-15 பொறுக்கி போட்டு வந்தவனுக்கு நம்ம என்ன சொன்னாலும் வந்தவன் நம்ம வந்து தளபதி அது இதுன்னு சொன்னால் ஒன்று கத்தப்போகிறான், கொள்கையை கட்ட கத்தப்போகிறான். சும்மா நான் கையை கையை இப்படி நீக்கி இப்படி இப்படி திரும்பி கிரும்பி ஒரு முத்தங்க தான் கொடுத்தனா கூட அதை வாங்கி பாக்கெட்ல வச்சுன்னு ஜாக்கெட்ல வச்சுன்னு போகிறாங்க. அவ்வளோதானே? அவங்க யாராவது கேள்வி கேட்க போகிறாங்களா? இந்த அரசியல் முதல்ல அவங்களுக்கு தெரியாதுல்ல. அதால் அவங்களோட வந்து ஐக்கியம் வந்து விஜய் என்ற முகம். அதுக்கு அவர் நடக்கிறதும் ஓடுறதும் அப்படி கையை தூக்குறதும் நல்ல ஒரு 42 நிமிஷமாக 50 நிமிஷம் நல்லா பேசிட்டு எழுதி வச்சதை பேசிவிட்டு அவர் பண்ணி போயிட்டார். இப்போ இதை பற்றியான டிஸ்கஸ் வந்து அந்த கட்சிக்காரங்க எங்கன்னா பண்ணுறாங்களா? அண்ணன் அந்தந்த கொள்கைலாம் சொன்னார் அப்படின்னு எங்கன்னா நடக்குதா? இல்லை விஜய் மாநாட்டில் அறிவித்த கொள்கை கருத்தரங்கம் எங்கன்னா நடக்குதா? அண்ணன் இந்த புக்கில் வந்து அடிச்சு கொடுத்துக்கிறாரு, இதை பற்றிலாம் நம்ம பேசணும் அப்படின்னு நடக்குதா? திரும்பவும் என்றைக்கு விஜய் கூப்பிட்றாரு திப் திப்னு ஓடையார வேணுவான், அவத்து விட்டுனா திப் திப்னு ஓடுவானுவோம், இதுதானே? இல்லை, அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, விடுதலை சிறுத்தைகளுடைய அண்மை காலமாக தொடர்ந்து பேசும் பொருளாக மாறினது என்னென்னா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து பேசும் பொருளாக மாறிச்சு. இதை விஜயுமே குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. இது தேர்தலுடைய அணுகுண்டாகவும் கூட அவர் சொன்னார். இது ஒரு கூட்டணியுடைய பிசிகாக்கான ஒரு கூட்டணி அழைப்புதலாகவே அது பார்க்கப்பட்டுச்சு. இப்போ விடுதலை சிறுத்தைகள் சார்பில் சொல்லும்போது இது வந்து முழுக்க முழுக்க என்னென்னா, அந்த களத்தை தெரியாமல் உரிய நேரத்தில் அந்த விஷயங்களை தெரியாமல் இவர் பேசிகிட்டு இருக்கிறாரு, ஏதோ ஒரு பண்டிகை கால ஆஃபர் போல் இந்த முழக்கங்களை மாற்றுறாரு அப்படிங்கிற விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, இது இந்த விமர்சனம் அதுக்குரியது சரிதானா? இல்லை, அது சரிதான். நீ நேற்று வரைக்கும் சினிமா நடிச்சிருப்ப, இன்றைக்கி வந்திருப்ப, நான் 200 கோடி ரூபா நான் அவ்வளோ பெரிய சம்பளத்தை விட்டு வந்தேன்ற நீ சொல்ல, 200 கோடி அவ்வளோ பெரிய சம்பளத்தை விட்டு வருமானத்தை விட்டு நான் வரேன்றேன். நீ வந்தவொடனே நீ நான் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறா, நீ வந்தவொடனே இவெல்லாம் மானங்கட்டு ஓடிடணுமா? இப்போ என்ன என்ன சொல்ல வராங்க? நாங்கள் எங்கள் கூட நீங்கள் கூட்டணிக்கு வந்தோன்னா நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் போங்க. எங்கள் திருமாவளவன் அவ்வளோ கேவலமான வராங்க. எங்கள் அவருக்குன்னு ஒரு அரசியல் இல்லை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டு காலம். அது தப்போ சரியோ, இந்த மக்களை வந்து தப்பாக நடத்தி கூட்டணியோ இல்லை சரியாக சொல்லி கூட்டணியோ என்னமோ கூட்டி வச்சுருக்கு. ஒரு கூட்டம் இருக்குல்ல, ஒரு பார்கனிங் கெப்பாசிட்டிக்கு நீ வந்திருக்கிற. நீ எத்தனை ஊருக்கு நடந்து போயிருப்பேன் ஏமாத்துறதுக்குன்னே வச்சுருப்போமே, எத்தனை ஊருக்கு போயிருப்பேன், எவ்வளவு முறை நீ வந்து எத்தனை முறை மைக்கில் பேசியிருப்பேன், எவ்வளவு மணி நேரங்கள் பேசியிருப்பேன். உன்னை போய் நீ வா, நான் வந்து முதல்வர், உனக்கு நான் வந்து அதிகாரத்தில் பங்கு தரேன்றது எவ்வளவு வந்து ஒரு திமிரான பேச்சு. இது நீ என்ன நிரூபிச்சிருக்க? எம்ஜிஆர் கூட இதை சொல்லலையே. எம்ஜிஆர் எம்எல்ஏ ஆனார், அதுக்கப்புறம் போனார் வந்தார், அதுக்கப்புறம் தானே சிஎம் ஆகிறாரு. எடுத்த உடனே நேராக விக்கிரவன்லேருந்து நேராக வந்து ஜார்ஜ் கோட்டையில் சொல்கிறேன். இந்த போக்கு நீ இனி தமிழக அரசியல்வாதிகளை நீ என்ன தான் நினைக்கிறேன்? ஒரு கூட்டம்ங்கிறது விஜயகாந்துக்கு கூட்டின கூட்டம் இதுக்கு எங்கேயாவது கூடியிருக்குமா? ஏன் விஜயகாந்த் தோத்து போனார்? விஜயகாந்த் கிட்ட அரசியல் இல்லை, நல்ல மனுஷன், வெள்ளந்திரியான ஆள். ஆனால் வெள்ளந்திரியான ஆள் மட்டுமே வெல்லணுன்ற அரசியல் இல்லைல்ல, அரசியல் வேணும்ல, தமிழக மக்களுக்கான அரசியல் வேணும்ல. ரசிகருக்கு எதுவுமே தேவையில்லை சார். ரசிகருக்கு நீ போட்ட ஜட்டியை தூக்கி போட்டால் கூட அவன் 1000 பேர் 10000 பேர் அதை அடித்து பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சம் கீச்சின்னு போயிடுவான். ஆனால் அரசியல்னு வந்துட்டால் அரசியல் தான் உன்னை இயக்கணும் அப்படிங்கிற போது நீ வந்து என்ன சொல்கிற? நான் வந்து உடனே முதல்வர் ஆகிடுவேன், வரவங்களுக்கு தருவேன்னா என்னடா இது? இல்லை, நான் இன்னொரு கேள்வி சேர்த்து கேட்குறேன். கொள்கை இதையெல்லாம் பார்த்தா இன்னைக்கு அரசியல் கட்சிகள் இயங்குது, கொள்கை இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களே இன்னைக்கு இருக்கிற மக்கள், கொள்கை இந்த கட்சியினுடைய கொள்கை என்ன? இப்போ அப்படிலாம் பார்த்தா கொள்கையை சார்ந்து இங்கக்கூடிய கட்சிகள் இங்கே ஆளுங்கட்சியாகவே இல்லையே. சரி, பார்த்தா ரொம்ப அரசியல் தானே வந்துட்டு இருக்கு. சீமான் எதிர்க்கு வளர்ந்தாரு,
இன்னும் வெற்றி பெறவே முடியலல்ல சார். வெற்றி தொலை விடுங்க சார், மக்களை அரசியல்படுத்தணும். நான் வந்து எனக்கு திமுக தான் வந்தால் நான் நல்லது செய்யும், இல்லை வேறொரு கட்சி தான் வந்தால் நல்லது செய்யலாம் இல்லை. மக்கள் தெளிவாக இருந்தால் ஆள்பவர்கள் பயப்படுவான், பயப்படுவானா பயப்பட மாட்டானா? மக்கள் வந்து எப்பா நம்மளுடைய வளங்கள் எல்லாம் இவனுக்கு திருட்டு திருட்டி விற்கிறானப்பா அப்படின்னு மக்கள் அணி திரண்டு ரோட்டில் நின்னா ஆட்சியாளர் வந்து கல்லை கடிச்சிருவான், மண்ணை கடிச்சிருவானா? அப்போது நீங்கள் ஆட்சியாளரை கெட்டு போனோன்னா சீர்படுத்தணுமா, வெள்ளிந்திரியாக இருக்கும் மக்களை அரசியல்படுத்தணுமா? மக்களை தானே அரசியல்படுத்தணும், அது அதுதானே வெற்றி. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா கும்பல் கலாச்சாரம், கருணாநிதி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி, இன்பநிதி, அந்த நிதி, இந்த நிதி, நீங்கள் சொல்கிற கும்பல், ம், இந்த கும்பலுக்கு எதிராக இந்த 35 லட்சம் ஓட்டு இங்கே தானே எங்கேயும் ஒளிஞ்சிருந்துருக்குது. இவன் அப்போல்லாம் இங்கே தானே ஓட்டு போட்டிருப்பாங்க, இல்லை இதுக்கு ஓட்டு போட்டுவன் கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருப்பான்ல. சரியா தானே பா சொல்றாங்க? இல்லை திராவிட திமுக அதிமுக எதிரான ஓட்டுகள் எப்பவுமே விஜயகாந்த் அவர்கள் திமுக அதிமுக எதிராக பெற்ற ஓட்டுகள் தான் அவர் வாங்கினார். ஒரு 10% மேலே கூட அவர் பெற்றாரு. இந்த 15 லட்சம் 30 லட்சம் ஓட்டுகள் எப்பவுமே அதுக்கு இருக்கிறது தானே, அந்த ஓட்டுகளையாவது இப்போ விஜய் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை ஒரு தடவை வாங்கலாம் சார், இப்போ இந்த வந்ததுங்கள ரசிகர்கள் பேரில் ஒரு தடவை ஓட்டு போடலாம் சார், அதுக்கப்புறம் அது ஒன்றும் நடக்காது. இந்த ஓட்டுகளை கவர் பண்ணுவதற்கு நாங்கள் பல டெக்னிக்கெலாம் இவங்க வச்சுருக்காங்க, ஏற்கனவே ஆண்ட கட்சிகள் பல டெக்னிக் வச்சுருக்காங்க, கோட்ரு, பிரியாணி, காசு, நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ இந்த விஷயங்களால் நீங்கள் வந்து ஒரு பிஜேபியில் இருக்கிறவன வாங்கிட முடியுமா? திமுக அரசியலுக்கு எதிராக இன்றைக்கு பிஜேபியில் இருக்கிற இந்த தேசிய அரசியலை பேசுகிறவனை வாங்க முடியுமா? இவன் இப்பெல்லாம் இவன் அவங்க பாரில் இவங்களாம் பிரிவினைவாதி ஊழல்வாதின்னு வச்சுங்க, அவங்கள வாங்க முடியுமா? நாம் தமிழரை வாங்க முடியுமா? நாம் தமிழர் சீமானை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் சார், ஒரு பேச்சுக்காரு கூட வைப்போம். சீமான்கிட்ட அரசியல் பயின்ற தம்பிகளை நாளைக்கு போயிட்டு வா, ஒரு 250 ரூபா, ஒரு 500 ரூபா ஓட்டு போட்டு கொடுங்கப்பா, நீனா சீமான் கட்சியா, உனக்கு 2000 ரூபா தரேன், நீ ஸ்பெஷல் ஓட்டு அப்படின்னா போட்டுருவாங்களா? போடுவாங்களா சொல்லுங்கள். அப்போ எது அவங்கள இயக்குது? அந்த அரசியல் தானே இயக்கணும். அந்த மாதிரி இது வந்து இது சும்மா இது விசில் அடித்த கூட்டம், இது இந்த கூட்டத்தை நாளைக்கு எப்படி வேணாலும் கவர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கள தைலாபுரம் தோட்டத்தில் ஒரு கும்பல் போய் மருத்துவர் ஐயா கிட்ட திருப்பி நாங்கள் இதுலேருந்து போய் விலகி அதில் சேர்றோம். ஒரு பையன் இந்த திறந்தான்ல மதி, ஏதோ ஒரு பேர் கலை அரசனும் ஏதோ கலை இந்த மாதிரி பேர், அந்த வீட்டில் அந்த அம்மா பேசுனது கேட்டிங்களா? அவங்க அம்மா அங்கே இருந்த இளைஞர்கள் பேசுனதை கேட்டிங்களா? இதுதான் இந்த மாதிரி ஒரு 10 சம்பவங்கள். இது நான் மரணத்தை சொல்ல, மக்களுக்கு எதிரான 10 சம்பவம் நடந்தால் ஆனால் போயா. ஒரு ஆட்டோக்காரர் பேசுனேன் கேட்டிங்களா? நான் சவாரி ஏற்றினேன், சும்மா வரவங்களுக்கு அவர் இங்கே இருக்காரு, ஷூட்டிங்கில் இருக்காரு, வெளியில் இருக்காருன்னு சும்மா அவர் பொய்யா சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை, ஸோ வரவனுக்கு சும்மா ஒரு பானை தண்ணி அங்கே இல்லை. இது இதெல்லாம் தான் சார் அரசியல். இன்றைக்கி யாருக்கு இப்போ நீ இப்போ நீங்கள் நம்ம விஷால் இருக்காரு, இப்போ விஷால் வந்து என்ன சமூகம்னு எல்லாருக்கும் தெரியும், விஷால் ரெட்டின்னு தெரியும். இப்போ விஷால் ரெட்டியார் வந்து ஒரு கூட்டம் போடுறாருன்னு வச்சுங்க, வெறும் ரெட்டியார் மட்டும் தான் போவார்னு நினைக்கிறீங்க? இதே மாதிரி ஒரு கும்பல் இருக்குது, அரசியல் இல்லாத ஒரு கும்பல், உதிரி கும்பல் எப்படி உன கூட சொல்லலாம். இந்த உதிரிங்க திப்பு திப்புன்னு ஓடுங்க, ஓட்டு கொஞ்ச நாள் அப்படியே வந்துடுங்க. ரசிகர்கள் எல்லாமே அப்படித்தான் இருப்பான். ஏன்னா இவங்க சார், நான் அடிக்கடி சொல்லுவேன், பொதுவாகவே வந்து அரசியலுக்கு வரும்போது கொஞ்சம் நல்லது செய்யணும் மக்களுக்காகன்னு கூட சிலர் நினைக்கலாம் சார். அந்த சூழல் வந்து இவங்களை கரெக்ட் ஆகிடும். ஆனால் நடிகர்கள் இவன் கரெக்டான பிறகு தான் அரசியலுக்கே வரான். அப்படின்ன போது வந்து நாம் ஒட்டு மொத்தமாக இந்த சிஸ்டத்தையே வந்து சரி பண்ணுவேன். இந்த சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணதில் பெரும்பங்கு நடிகர்களுக்கு தான். அவரு ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் அதெல்லாம் இல்லை இருக்கிறதுல, இந்த சின்ன மக்களுக்கான அந்த உணவு இந்த விஷயங்களை நம்ம ஒரு ஏற்படுத்துவேன் அப்படின்னு தான் சொல்கிறேன். இப்போ மற்ற கவர்மெண்ட்லாம் என்ன பண்ணோம், இப்போ வந்து இலவச அரிசி தராங்க, இப்போ ஜெயலலிதா அம்மையார் வந்து அம்மா உனக்கு 1 ரூபாய்க்கு இட்லி போட்டாங்க, அதெல்லாம் என்ன அரசியல்? இல்லை அதான் இப்போது இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா, திருமாவளவன் ஒரு சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது விஜயுடைய அரசியல் அப்படின்றது முக்கியமாக வந்து அதிமுகவிற்கு தான் மெயினான பாதிப்பாக ஏற்படுத்த போகுது, அதிமுக இடத்தை தான் தன்னை வந்து நிரூபிக்க பார்க்குறாரு அப்படின்றது தான் வருது. இந்த விஜயுடைய அரசியல் அதிமுகவுக்கு தான் பெரிய பாதிப்பு. நான் என்ன சொல்கிறேன், திருமாவளவன் எந்த கட்சிக்கு தலைவர்? விடுதலை சிறுத்தைகளுக்கான தலைவர் தானே. ஏன் நீ ஒன்று மட்டும் பேச, எனக்கு பயம் இல்லை, என் கட்சியிலேருந்து யாரும் போக மாட்டாங்க, எங்கள் கட்சி தொண்டர்கள் வந்து அரசியலாக இருக்கிறாங்க, நான் இந்த சமூகத்துக்காக என்னை நம்பி இருக்கிற ஒரு பறையர் சமூகத்துக்காகவோ இல்லை என்னை நம்பி இருக்கிற தமிழ் சமூகத்தின் ஒரு பகுதி மக்களுக்காக
நான் பரவலாக பல விஷயங்களை செஞ்சுருக்கேன் அப்படின்னு நீ சொல்ல. உனக்கு ஏன் வந்து திமுகவுக்கு திமுக அழிஞ்சா உனக்கு என்ன, அதிமுக அழிஞ்சா உனக்கு என்ன? இல்லை, திமுக அணியினுடைய எதிர்ப்போட்டுகளை பெறுவதுதான விஜயும் வராரு. அப்படி இருக்கும் அதிமுக, நாம் தமிழர், பாஜக ஆல்ரெடி திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பெறக்கூடியவங்களே அவங்க தான் இருக்காங்க. சரி, என்ன பாதிப்பா? சரி, உனக்கு நல்லது தானே இப்போ அதிமுக வளரணும்னு நினைக்கிறியா? திமுகவுக்கு எதிராக அதிமுக வளரணும், இல்லை அடுத்த தடவை அதிமுக ஆட்சிக்கு வரணும், திமுக வந்து ஒரு தடவைக்கு மேலே வரக்கூடாது அப்படின்னு திருமாவளவு நினைக்கிறாரா? நீங்கள் முத முதல்ல அவங்கவுங்க அவங்கவுங்க கட்சியை நடத்துங்க. அதிமுகவை எப்படி காப்பாற்றி கொள்ள வேண்டும்னு எடப்பாடி என்ன ஒன்றும் தெரியாதால? 4.5 ஆண்டுகள் வந்து நீங்கள் அடிமை ஆட்சி, அடிமை ஆட்சி நீங்கள்ல சிறப்பாக தானே செஞ்சார். நீட்டில் 7.5% யார் கொண்டு வந்தா? பிஜேபியின் அடிமையா இருந்தீங்கன்னு இல்ல அப்படின்னு நீ சொல்றீங்கல்ல? இல்ல, அது ஒரு விஷயம் என்ன, இப்ப விஜயுடைய வருகை அதிமுக, அதாவது திமுக எதிர்ப்பா இருக்கக்கூடிய இந்த கட்சிகளுக்கு தான் ஆபத்தாக அமையுங்கிறத சொல்ல வரேன். அது அந்த யுத்தி சரியா இருந்ததா? இல்ல, பொதுவாகவேங்க இப்ப நீங்க ஒரு ஆளுங்கட்சி மீது எதிர்ப்பு இருக்குதாங்க செய்யும். ஒரு உதாரணம், சரியான உதாரணம் சொல்ல போனா, ஒரு மொத்தம் தமிழகத்துல வந்து 2.5 கோடி பேர் வந்து மகளிர்கள் இந்த உரிமை தொகை வாங்குவதற்கு உள்ள மகளிர்கள், அதில் 1 கோடியே 15 பேருக்கு நாங்கள் தந்ததா சொல்கிறாங்க, 1 கோடியே 10 பேருக்கு நாங்கள் தரலன்றாங்க. வாங்கினவன் என்ன சொல்லுவான்? இவங்க அப்பா மூட்டு காசை கொடுத்துட்டாரு, எல்லாம் இங்கேருந்து திருண்ண காசு தானே, இதையாவது கொடுத்தானும் இல்லை, கர்நாடகாவில் பாரு 2000 கொடுக்குறாங்களாம், அந்த ஆள் சிஎம் அப்படின்னு பெரும்பாலும் சொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாங்காதவன் இருக்கான்ல, பர் எவனுங்கெல்லாம் கொடுத்துக்கிறான், பர் அவன் கட்சிக்காரனை கொடுத்துக்கிறான், வீட்டில் கார் இருக்குது, அவன் புள்ள மேனேஜர், அவனுக்கெல்லாம் 1000 ரூபா கொடுத்துக்கிறான் அப்படின்னு இதை வாங்காதவர்கள் தான் அதிகமாக பேசுவாங்க. அப்போது ஒவ்வொரு ஆட்சிக்கு, ஏன்னா ஒரு ஆட்சி எல்லாரையும் பெரும்பாலும் திருப்திப்படுத்த முடியாது, அதுக்கான அறிவு இவர்கிட்ட இல்லை. நீங்கள் வந்து கர்நாடகாவில் கொடுத்துருக்கோம்ல இலவச, இதே இப்போ இலவச பேருந்து கொடுக்குறான் சார், அவன் ஆதார் கார்டை கேட்குறான், அந்த ஸ்டேட்காரன்னு ஆதார் கார்டை காட்டு, ஒன்றும் பெருசாக வேறு ஸ்டேட்காரன் போய் அந்த பஸ்ஸில் போயிட போகிறதில்ல, பட் அதுக்கு ஒரு நெறிமுறை வைக்கிறான்ல, அதுதானே சரியாக இருக்கும். இது திறந்த வீடு மாதிரி எல்லாம் வந்தவெல்லாம் ஏறி போகடா அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அப்போது அந்த மாதிரியான சிஸ்டங்கள் வந்து ஜெயிக்கும். நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா இது கிடைக்காதவன் உங்களுக்கு எதிராக தானே இருப்பான். இது உங்களுக்கான அளவுகோல், உங்களுக்கான அந்த அறிவு, அந்த டெக்னிக் உங்கள்கிட்ட இல்லை இல்லை. அப்போது ஒவ்வொரு ஆட்சியிலும் அந்த ஆட்சிக்கு எதிரான போக்கு இருக்கும். அதுக்கு தான் ஒரு ஒரு தரையும் வந்து பெரும்பாலான ஆட்சிகள் மாறி வரும்னு ஒரு நப்பாசை. அப்புறம் நம்ம தமிழகத்தில் கூட்டணி அது அதை தீர்மானிக்குதுன்னு வச்சுங்க, அப்போது என்னைக்கு அதாவது விடுதலை, ஏதாவது இவங்க கூட்டணியை தவிர, திமுக கூட்டணியை தவிர மிச்சம் உழுகிற ஓட்டு எல்லாமே அரசுக்கு எதிரான ஓட்டு தான், கட்சிக்கு எதிரான ஓட்டுன்னு கூட பார்க்காதீங்க, அது ஆட்சிக்கு எதிரான ஓட்டு தான். அப்படி இருக்கிற போது எதிர் ஓட்டுகள் கொஞ்சம் பிரிஞ்சு அங்கே இங்கே போகும். இல்லை, அது முக்கியமாக கடைசி நிறைவான கேட்க வர்றது, முக்கியமாக விஜயுடைய பேச்சிலேயே பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாவது, இவங்க பாசிசனா நீங்கள் பாயாசமா அப்படின்ற ஒரு கேள்வி, இதுதான் தொடர்ந்து பேசும் பொருளாகவே இப்போ வரையும் இருக்குது. அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் பாயாசம் என்ன அர்த்தத்தில் சொன்னார்னு தெரியல. இல்லை, நக்கல் அடிக்கிறதா அது? பாசிசத்தை வந்து ஒரு ஒரு மக்கள் விரோத அரசாக அல்லது ஒரு பாசிச அரசாக இருக்கக்கூடிய பாஜக, அதையா அதுக்குள்ளே அவ்வளோ அரசியல்லாம் தேடாதீங்க சார். இந்த ஸ்கிரிப்ட் எதுனா எவனோ ஒருத்தன் சினிமாவில் வரணும்னு இருந்திருக்கான்னு அர்த்தம். இது வந்து ஒரு கவுண்டர் ஜோக் மாதிரி அவ்வளோதான், வேறு ஒன்றும் இதில் ஒன்றும் பெருசாக அதில் அர்த்தம்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சினிமாவில் வர டைலாக் தான் இது, இதில் ஒன்றும் பெருசாக என்ன பாசித்தம்னா என்னத்தை கண்டனி என்ன, அந்த அந்த வார்த்தை உனக்கு தெரியுமா, அதில் அர்த்தம் தெரியுமா? எவனோ எதுக்கு தான் எவனோ படித்தான் சார், அதில் போய் நம்ம போய் அரசியலை, இதில் வந்து நம்ம வந்து இது விஜய் பேச்சுக்குள் அரசியலை தேடுவது என்னை பொறுத்தவரை முட்டாள்தனம் தான் நான் பார்க்குறேன். சரிங்கண்ணா, நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு கருத்துக்களை பயந்த ஒரு நம்பிக்கை, நன்றி. ஓகே.